அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்படி நிகழ்ச்சி நிரல்ல இல்லாம இடையில வந்து பேசுறது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் தான். என்றாலும் நான் ரெட்டியார் அவர்களிடம் மிகுந்த மரியாதை கொண்டவன். காரணம், காவடி சந்து எழுதிய அண்ணாமலை ரெட்டியாருடைய புகழை உலகெங்கும் விளங்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயலை அவர் தம்முடைய அறக்கட்டளையின் மூலம் செய்து வருகிறாரே, அதற்காக அவரை நான் பணிந்து வணங்கி அந்த மரியாதை நிமித்தமாக அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டு சில வார்த்தைகள் சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மன்றம் இருக்கிறது. கம்பன் புகழ்பாட கம்பன் கழகம் இருக்கிறது, பாரதி புகழ்பாட நிறைய மன்றங்கள் இருக்கின்றன. என்றாலும் நான் துணைத் தலைவராக இருக்கும் எங்கள் பாரதியார் சங்கமும் இருக்கிறது. இன்னும் பெரிய புராணத்தின் புகழ்பாட சேக்கிழார் மையம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆன்மீக பெரியவர்களுக்கும் அவர்கள் புகழினைப்பாடு எங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள், என் தந்தையாரின் குருவாக விளங்கிய சங்கரதாஸ் சுவாமிகள் புகழ்பாட சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றம் இருக்கிறது. ஆனால் காவடி சென்று பாடிய அண்ணாமலை ரெட்டியாருடைய புகழை என்றென்றும் நிலைக்கச் செய்கின்ற அந்த செயலை செய்வதற்கு இந்த அறக்கட்டளை ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நம்முடைய ஐயா கணேசன் அவர்கள் கூட எடுத்து கூறினார்கள். உண்மைதான். எனவே அந்த அளவுக்கு காவடி சந்து புகழை, அதாவது எந்த தெய்வத்துக்கும் இந்த சிந்து அமைப்பிலே அருணகிரியாருக்கு பிறகு அவர் சிந்துக்கு தந்தையவர், அப்படிப்பட்ட அருணகிரியார் பற்றி கூட நம்முடைய முத்துக்குமார் சாமி அவர்கள் தெரிவித்தார்கள். அருணகிரியார் அவர்களுடைய திருப்பூர் சந்தத்துக்கு இணையாக சொல்லவே முடியாது. எனவே அந்த அடிப்படையிலே காவடி சந்து என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்து அமைப்பு, எந்த முருகன் கோவில் என்றாலும் அந்த காவடி சந்துக்கு ஒரு தனி புகழ் உண்டு. அவர்கள் சாதாரண படிக்காத பாமரன் கூட இந்த காவடி சந்து நடையிலே தான் அவர்கள் மலை ஏறி செல்கிறார்கள். மலையில இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசிக்க அவர்கள் ஆட்டம் போட்டு கொண்டு செல்கிறார்கள். இப்ப சபரிமலைக்கும் செல்கிறார்கள், அதை போல ஐயப்பன் புகழ் பாடுவதற்கு சபரிமலைக்கு செல்கிறார்கள். இந்த ஆட்டம் என்பதை இந்த காவடி சிந்து தான் தொடங்கி வைத்தது. அந்த ஒரு பெருமையான ஒரு சிந்து அமைப்பு அது காவடி சிந்து. எனவே அதற்கு ஒரு நாள் முழுக்க விழா எடுக்கிற, இது எங்கு நடக்கிறது? எங்கும் இல்லை. எனக்கு தெரிந்து ரெட்டியார் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் முழுக்க காவடி சிந்துக்கு விழா, இது மிகப்பெரிய விஷயம். இதை போல தியாகராஜ சுவாமி சன்னிதானத்தில் நடக்கிறது. எனவே அந்த பெருமையை காத்து வருகின்ற ரெட்டியார் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அவர்கள் நடத்த வேண்டும். இதே மேடையில் என்னை மட்டும் இல்லாமல் நம்மை பெற்ற நம் மன்னவர் டி சிந்தில் தம்மை, கண்ணல் தமிழில் ஈர்க்க மனமது ரசிக்க பன்முகாற்றல் அண்ணாமலை கவியாம் உண்மை இன்பம் நன்மை. அவருடைய பாடலை காவடி சந்து மெட்டிலேயே பாட முடிந்தது. பவனகிரியதனுள்தானே மன்னுவானே பல பாழிலே அலையாமல் புறநாளுமே அருள்மேவு கண் கொடுப்பாராய் நல் தீராய் அகுணப்பகையை முடித்தோனே புண்ணியவானே கதியாருமே தருவாருமின் இல்லையாதலால் அருள்வாயினம் புரியாதே பண்ணும் சூதே விரக பெருவிதனத்தாலே மண்ணின் மேலே மனம் வீணிலே உழலாது கந்த விசாதனே புரி நீயும் வஞ்சம் என் மீதே எண்ணிடாதே நரகச்சமன் வரும் அப்போதே நரகச்சமன் வரும் அப்போதே பின்னில்லாதே பல நாடுமே மறவாது நின் சிறு பாதமாகிய சீத பங்கையும் நானே உன்னினேனே கடல் சுற்றிய உலகப்பாரு மின்னல் போலே வரு காயமா கிய தீயவன் பிணி மேவியே
கழியாமல் அன்போடு காவே என்னையாவே, காவே என்னையாவே, காவே என்னையாவே.